தலையோட இருக்கும் தல ரத்தங்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளுக்கு ஒரு சம மாஸ் நியூஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா, நம்ம வலிமை மூவியோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை இன்னும் எந்த மூவியும் பீட் பண்ணல. அதுக்கு அடுத்து வந்த பெரிய ஹீரோ அண்ட் பெரிய பட்ஜெட் படம் கூட நம்ம வலிமை படத்தை இன்னும் பீட் பண்ணல. ஏன்னா நம்ம வலிமை மூவி ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன் 37 கோடி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்து வந்த பீஸ்ட் படம் கூட 25 கோடி தான். அண்ட் நம்ம விக்ரம் மூவி கூட கம்மி தான். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம வலிமை மூவி தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல நம்ம வலிமையை இன்னும் எந்த படமும் பீட் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, அடுத்து வர நிறைய படம் எப்படி உங்க படத்தை பீட் பண்ணிடும், ஏன்னா அதுக்கு அடுத்து வர படம் எல்லாம் பெரிய பட்ஜெட் படம் அண்ட் பெரிய ஹீரோ படம்னு சொல்லிதாங்க. சோ அவங்க சொன்னதுங்களுக்கு எல்லாம் இது ஒரு பயங்கரமான வாய் அடைக்கிற பதிலா இருக்கும். ஏன்னா நம்ம வலிமை மூவியை நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாங்க, நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம அஜி சார் கேலி பண்ணாங்க, அவரோட உடம்பு வச்சு கிண்டல் பண்ணாங்க. அப்படி என்னதான் நிறைய பேர் சொன்னாலும் நம்ம வலிமை மூவி அப்பல இருந்து டாப்ல தான் இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம வலிமை கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை எந்த படமும் பீட் பண்ணல. சோ இதுக்கு அடுத்து வர எந்த படமும் பீட் பண்ணவும் முடியாது. சோ இதை விட மாசான ரெக்கார்டா நம்ம AK61 வைக்கணும். அதை யாருமே ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வைக்கணும். அதுக்கு நாம பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும் AK61 படத்தை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வலிமை மூவியை இன்னும் எந்த படமும் பீட் பண்ணல. அதை பத்தின உங்க கருத்துக்களை நம்ம கான்வர்சேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.